வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்மல் கலெக்ஷன் வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்மல்லாம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வாங்கினது தான். இது வந்து ஒரு நாள்லையோ இல்லை ஒரு மாதத்துலையோ வாங்கின தோடு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம், அதாவது ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் வாங்குவோம், இல்லைன்னா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கி சேர்த்த கலெக்ஷன்ஸ் தான். அதை தான் வந்து உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்கப்போ வீடியோ போகலாம். இந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கமல் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ ஸ்டோனும் ஒயிட் ஸ்டோனும் வச்சு ஒரு ரோலிங் டைப்பில் ஒரு கோன் ஷேப்லன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கமல். இது வாங்கி 4 வருஷம் ஆகுது, அடிக்கடி யூஸ் பண்ணியாச்சு. பட் அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டோன் விழுந்திருக்கு, பட் இருந்தாலும் இன்னுமே வந்து புதுசாக தான் இருக்குது. அடுத்த கமல் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், பட் வந்து ஒரு இதுக்கு மேட்சாக நம்ம ட்ரெஸ் போட்டு நம்ம இந்த கமல் வியர் பண்ணோம்னாக்கா ரொம்பவே நல்ல ஒரு ரிச் லுக் தரும், நல்லா கிராண்டாகவும் தெரியும். நல்லா பார்த்தாக்கா பார்க்குறதுக்கு ஸ்டெட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் இதிலே வந்து எல்லா கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா இன்னொரு கலரும் அதில் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 10 ருபீஸ் தான் இந்த கம்மல். இது பாருங்கள், பின்னாடி வந்து இந்த மாதிரி பட்டன் டைப் தான், பட் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு மேலே ஒரு குமிழும் கீழே ஒரு ப்ராடான ஒரு குமிழும் அந்த மாதிரி டிசைன் தான் தெரியும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் டைப் வந்து இயர்ரிங்கு, இது ஒரு மாதிரி த்ரெட்டு மாதிரி சுற்றிட்டுருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸு, இதுவும் வந்து ஒரு 10 ருபீஸ் தான் நான் வாங்கினேன். இந்த கமல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அழகாக இருக்கும், எனக்கு இந்த கமல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது எல்லா ட்ரெஸ் கூடயுமே ரொம்ப மேட்ச் ஆகும், ஒரு கிராண்டான லுக்கும் தரும். ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ஸோடய வியர் பண்ணால் இன்னும் ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக் நமக்கு தரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி டைப். இந்த ஜிமிக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நானே வந்து வீட்டில் பண்ணது. இதுக்கான வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து சில்க் த்ரெட் ஜிமிக்கி தான் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா அதே சில்க் த்ரெட் தான், அதிலே வந்து கலர் வேறு டிசைன் வேறு. இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து எல்லா கலெக்ஷன்ஸ்க்கான எப்படி செய்கிறது அப்படிங்கக்கூடிய வீடியோவும் நம்ம சேனல்லே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து லிங்க் வந்து தரேன், தேவைப்பட்டவங்க அதுலேயும் வந்து வேணாலும் செக் பண்ணிக்கங்க. இது வந்து பிங்க் கலரில் சில்க் த்ரெட் தான். இது பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டில் வந்து வெட்டிங் கார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த கார்ட்லேருந்து பண்ண வந்து ஒரு இயரிங் தான். இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஒரு ஹூக் டைப் மாடலு. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கடைகளில் வாங்கினது தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 40 ருபீஸ் நான் வாங்கினேன். இது வாங்கி வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. பார்த்திங்கன்னா இது வளையம் அந்த மாதிரி மாடல், இடையில வந்து ஒரு ஃப்ளார் வருது, அதில் ஒரு ஹேங்கிங்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது போட்டாக்கா. அடிக்கடி யூஸ் பண்ணிட்டாங்க பசங்க, இருந்தாலுமே அது வந்து வீணாகலை, கருக்கவும் செய்யலை, அப்படியே தான் இருக்குது. இந்த ஸ்டெட் கூட எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லா எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் ஆகும். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வெயிட்லெஸ்ஸான கமல் தான், 20 ருபீஸ். இது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோனு, கீழே பார்த்திங்கன்னா ஒரு லாங்காக ஒரு கம்பி மாதிரி கொடுத்து, இதில் வந்து ஒரு உட்டன் பீஸ், அது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, உட்டன் டைப்பில் அந்த கலருக்கும் வந்து இருக்குது. இதுக்கு ஒரு ஜீன் அந்த மாதிரி வியர் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி ஒரு ஃபேன்சியான இயர்ரிங் தான், ஒரு ஜீனு ஒரு குர்தா அதெல்லாம் போட்டு போட்டாக்கா ரொம்பவே அழகாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்குது. இதுவும் 20 ருபீஸ் தான் நான் வாங்கினது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இது. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஸ்டோன் வச்சு ஒரு ஒயிட் மெட்டல் தான் சொல்லலாம். இது வந்து ரொம்ப வெயிட்னு சொல்ல முடியாது, ரொம்ப வெயிட்லெஸ் சொல்ல முடியாது, ஒரு மீடியமான வெயிட்டில் வந்து இருக்குது. இது நார்மலாக ஏதாச்சும் ஒரு சோழி அந்த மாதிரியெல்லாம் போடும்போது போட்டாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நான் பண்ணினது தான், நம்ம சேனல்லே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோவும் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஸ்டோன் வச்சு கீழே வந்து இது போல் ஹேங்கிங் வந்து நான் செட் பண்ணியிருப்பேன். இதுவும் சில்க் த்ரெட்டு, நான் பண்ணினது தான். இதில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு பண்ணி, அந்த மேலே உள்ள ஸ்ட்ரெட்டில் கூட அந்த கோல்டன் கலர் ஒரு ஸ்டோனில் வந்து போயிடுச்சு, பட் இருந்தாலும் தோடு வந்து வீணாகலை, அப்படியே இருக்குது. இது வந்து ஒரு டபுள் கலர் சில்க் த்ரெட்லேயே வந்து டபுள் கலர் வந்து ஷேடோ வந்து பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்மளா வந்து பண்ணினது தான் அது. இதெல்லாம் வந்து மேட்சாக நம்ம ட்ரெஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வியர் பண்ணும்போது ரொம்ப ஒரு கிராண்டான லுக் தரும். இது ஒரு ஃபேன்சியான ஒரு இயர்ரிங்கு,
தசல் டைப்பு. இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம அதெல்லாம் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பிங்க் அண்ட் கோல்டன் கலர் இயர்ரிங்கு, நல்ல ஒரு கிராண்ட் லுக் தரும் பார்த்தாக்க. இது வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் வச்சு, பட் கீழே பார்த்தீங்கன்னா பேர்ல், ஒரு ஆஃப் ஒயிட் அந்த மாதிரி பேர்ல் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. இது வந்து ஒரு க்ரீன் கலர், வந்து க்ரீன் வித்து ஒயிட் ஸ்டோன் உள்ள கம்மல் வந்து நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக் தரும். நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கம்மல் பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க போட்டிருந்தாக்கா ஒயிட் மெட்டலில் குட்டி குட்டி ஜிமிக்கியாக வச்சு பிளாக் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் பீடு, கீழே வந்து மல்டி கலர் பீடு இருக்குது. இது எந்த கலர் ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. இடையில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிரர் டைப் வந்து வச்சுருக்காங்க. இதுவும் எந்த ட்ரெஸ்க்கு வேணால் வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளாக் ஸ்டோன் இருக்கிறதுனால கீழே வந்து நல்ல அழகான ஒரு பேர்ல் ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. முன்னாடி ஒரு பீகாக் இயர்ரிங் பார்த்தோம் இல்லைங்களா, அதிலே இது வந்து மல்டி கலர் ஸ்டோன். அது ஓன்லி பிளைனாக வந்து ஃபுல் பிளாக் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் வச்சு கீழே குட்டி குட்டி ஜிமிக்கியாக நல்லா ஹேங்கிங் கொடுத்து பீகாக் இயர்ரிங். இதுவும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நல்ல ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸோட வியர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு பிளாக் ஸ்டோன் வச்சு ரொம்ப ஒரு நல்ல இடக்கில வந்து அந்த மாதிரி ஒரு பீட்ஸ்லாம் தொங்குது. அவ்வளோதாங்க, இதோட நம்ம கம்மல் கலெக்ஷன் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், டைம் பாஸாக இருந்திருக்கும். அதோட எந்தெந்த கமெண்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.